ஹாய் கைஸ், வெல்கம் பக் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம மாமன்னன் படம் எப்படி இருக்க போதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட டைரக்டர் மாரி செல்வராஜன் நம்ம பாராட்டி ஆகணும். ஏன்னா இந்த படத்தை செதுக்குன்னு செதுக்கிக்காரு. இந்த படத்தோட கதை வந்து ஒரு அடிமட்ட தொண்டன் எப்படி ஒரு எம்எல்ஏ ஆகி ஒரு சிஎம் வரான், அதுக்காண்டி ஒரு நேர்மையான வழியில் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறான், அதான் அந்த படத்தோட மெயின் கான்செப்டு. நம்ம கர்ணனில் பார்த்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர்ஸும் இந்த மாமன்னன் படத்துலேயும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸாக இருக்குது. இந்த படத்தில் நடித்த ரெண்டு கேரக்டர்ஸை பற்றி நம்ம முக்கியமாக சொல்லி ஆகணும். அவங்க தான் இந்த படத்தை பெரிய லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபஹத் ஃபாசில், என்னம்மா ஆக்டிங்குங்க! ஒரு ஹீரோவை பார்த்தா ஒரு டைமென்ஷனில் போகிறாரு, இப்போ ஒரு வில்லனாக பார்த்தா மொத்த டைமென்ஷனையும் மாற்றிட்டு போகிறாரு. அவரோட நடிப்பை ஒரு உண்மையான ஜாதிக்காரங்கூட பண்ண மாட்டான். மனுஷன் பிச்சுட்டாரு. படத்தில் அவரோட வில்லனிசம் மட்டும்தான் ஃபுல்லாகவே இருக்குது. அவரோட கண்ணு, அந்த கண்ணு மட்டும் பார்த்தா போதும், படத்தில் வேறு எந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸுமே தேவையில்லை. மனுஷன் பிச்சுட்டாரு. அடுத்து ஒரு மண்ணுவாக இருந்து ஒரு மாமன்னன் ஆகிய வடிவேலு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஹீரோவை தாண்டி ஒரு மாறுபட்ட ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் வடிவேலு வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் மனுஷன் பொறுமையாக இருந்து அவ்வளோ டீப்பாக அந்த கேரக்டரில் இன்வால்வ் ஆகி இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காரு. ஃபஹத் ஃபாசிலோட வில்லனஸும் ஒரு பக்கம்னா, இவரோட நிதானம் வந்து இன்னொரு பக்கமாக இருக்குது. படத்தில் இந்த ரெண்டு கேரக்டர்ஸுமே இல்லைனா இந்த படம் வந்து ஒரு சுமாரான ஒரு படமாக தான் இருந்திருக்கும். அப்புறம் ஹீரோ உதயநிதி வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய கம்பேக் கொடுத்துருக்காரு. அப்புறம் ஹீரோயின் கீர்த்தி சுரேஷ் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு படத்தில் வந்து சூப்பரான ஒரு ஆக்டிங்கை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ படத்தில் இந்த நாலு கேரக்டர்ஸுமே இந்த படத்தில் வந்து ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள், மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.